வணக்கம். இன்னைக்கு நம்ம மட்டன் குழம்பு வைக்க போறோம். எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் மட்டன், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, குழம்பு மிளகாய் தூள், மஞ்சத்தூள், மட்டன் மசாலா, பட்டை கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, மிளகு ஜீரக பொடி, எண்ணெய், கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, உப்பு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. சட்டி சூடி இருந்துச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க எப்ப குழம்பு வச்சாலும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. நல்லா பொன்னிறமா வதக்கிக்கலாம். அடுத்ததா தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் தக்காளி சீக்கிரமா வதங்கிடும். அடுத்ததான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் மட்டனை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. அடுத்ததா மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் போட்டால் தான் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுக்குங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்திக்கங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. குழம்பை மூடி ஒரு 10 நிமிஷம் கறியை வேக வைக்கலாம். குழம்பு கொதிச்சிட்டேன் திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சிட்டீங்க. கறி வெந்துட்டேன் எடுத்து பார்க்கலாம். கறி நல்லா வெந்துருச்சு. நம்ம ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்ல சூப்பரான சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.